रामानुजयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयः समयाविभूषि सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्सदङ्ग्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्तमहदाह्वय भट्टनाथ श्रीभक्तिकार कुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्द्रुं तेङ्कुरुहूरेन्द्रुं मरुविनियवन्पुरुणरेन्द्रुं அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தி சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீழ் ஸ்ரீராமானுஜமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் கடகோ பண் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் தோடை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் கடகோ பண் மொயம்பால் வளர்த்தாய் தத்தாய் ராமானுகன் மிக்கதிரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரமம் செய்திராடத்தீந்து தற்பேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசவத் சதசித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஜ கிருத்தஜயா சுதிசிர சூரியுக்த காரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்தரக்ஷண முனித் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்த்திக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யதாரம் சடாரி நாமானமஹம் ப்ரபத்யே. கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும் என்பதாக ஆரம்பித்து ஆழ்வார் அகங் கிரக பாவனையினாலே எம்பெருமானை அனுபவிக்கிறார். எம்பெருமானை அனுபவிப்பதில் பல விதங்கள் உண்டு. எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கலாம், எம்பெருமானுடைய விபூதிகளை அனுபவிக்கலாம், எம்பெருமானுடைய திருமேனியை கண்ணாலே பார்த்து அனுபவிக்கலாம். இப்படியாக பலவிதம் உண்டு. இதனே அகங்கார பாவனையினாலே நான் என்பதாகவே எம்பெருமானை அனுபவிப்பது இதுவும் ஒரு விதம். நல்ல சாஸ்திர நிஷ்டர்களுக்கும் எம்பெருமானுடைய பாவனை மிக அதிகமாக கூடி வந்தவர்களுக்கும் தான் இந்த மாதிரியான ஒரு பக்தியை பண்ண முடியும். உபாசனத்திலே, அதாவது உபநிடத்திலே சொல்லப்பட்ட உபாசன பிரகாரங்களிலே நான் என்பது ஒரு விதம், அகங்கிரக உபாசனம் என்பதாக ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள். அது இருக்கட்டும். பொதுவாகவே நாம் எல்லாருமே கூட அனுபவிக்கலாம், இது தவறு கிடையாது. நான் எம்பெருமானை நினைச்சா தப்பு கிடையாது. நான் என்பது ஜீவாத்மா தானே, எம்பெருமான் பரமாத்மா தானே அப்படின்னா கூட, அப்படி இருந்தாலும் ஜீவாத்மா வேறதான் பரமாத்மா வேறதான், அப்படி இருந்தாலும் நான் எம்பெருமானை சொல்வது தப்பு கிடையாது என்று சொல்லுகிறார்கள். அதுதான் விசிஷ்ட அத்வைதம் என்பதாக அடியேன் சொன்னேன்.
விசிஷ்டமாக பார்க்கும்போது இரண்டும் ஒன்றுதான், ஒன்றுக்குள் ஒன்று அடக்கமாக இருக்கு. அதாவது ஜீவாத்மாவானது பரமாத்மாவை விட்டு பிரியாமல் அப்ரத்யக்ஷ சித்தமாக இருக்கிறது. தனித்து இருக்க முடியாது ஜீவாத்மாவுக்கு, எந்த ஜீவாத்மாவுமே எம்பெருமானை விட்டு தனித்து இருக்காது. அதனால இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் தனித்து இருக்காதபடினாலே ரெண்டையும் சேர்த்து விசிஷ்டமாக ஒன்றாக கணக்கு பண்ண முடியும். அப்படி கணக்கு பண்ணினால் அப்போ ஜீவாத்மாவை சொல்லுகிற நான் என்ற சப்தமானது பரமாத்மாவையும் சொல்லும். இது விசிஷ்டாத்வைதத்தினுடைய பிரதான பிரதிதந்திரத்திலே ஒன்றாகும். இது முக்கியமான ஒரு விஷயம். அது அதுக்கு சில உதாரணங்களை எல்லாம் காண்பித்திருக்கிறார்கள். உதாரணமாக ஒரு உதாரணம் சொல்லணுமானால், பூ நல்ல வாசனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். புஷ்பம் நல்ல வாசனையா இருக்கு. இல்ல, புஷ்பம்ங்கிறது ஒரு திரவியம், அது வாசனைங்கிறது ஒரு குணம், அது திரவியம் இல்ல. பூ வேற, வாசனை வேற. பூங்கிறது கண்ணாலே பார்க்கக்கூடிய வஸ்து, வாசனைங்கிறத கண்ணால் பார்க்க முடியாது. அது மூக்கால தான் வாசனையை அறிய முடியும். ஆனா அந்த மூக்கால புஷ்பத்தை அறிய முடியாது, புஷ்பத்தை கண்ணால தான் அறிய முடியும். வாசனையை மூக்கால தான் தெரிஞ்சுக்க முடியும். இது ரெண்டு ரெண்டு, புஷ்பம் வேற வாசனை வேற. அப்போ புஷ்பத்துக்கு நல்ல வாசனை இருக்கு அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்கும். புஷ்பத்தில் நல்ல வாசனை இருக்கு, புஷ்பத்தினுடைய வாசனை அப்படின்னு இருக்கு. புஷ்பம் நல்லா இருக்கு, புஷ்பத்தினுடைய வாசனை நல்லா இருக்கு அப்படின்னும் போது புஷ்பம் வாசனை ரெண்டும் வேற வேறையா இருக்கு. அதே சமயம் புஷ்பம் நல்ல வாசனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். இப்படி புஷ்பம் எப்படி வாசனையா இருக்க முடியும்? புஷ்பங்கிறது திரவியம் ஆச்சே, வாசனைங்கிறது குணம் ஆச்சே, ரெண்டு ரெண்டு வேற ஆச்சே. புஷ்பம் எப்படி வாசனையா இருக்க முடியும்? இல்ல, வாசனை எப்படி புஷ்பமா இருக்க முடியும்? ரெண்டுமே நடக்காது. அப்படின்ட்டு புஷ்பம் நல்ல வாசனையா இருக்கு அப்படின்னும், பழம் ரொம்ப மதுரமா இருக்கு அப்படின்னும், துணி ரொம்ப வெள்ளையா இருக்கு அப்படின்னும் இப்படிலாம் சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்? பழம் மதுரமா இருக்கு அப்படின்னா மதுர ரசம்ங்கிறது நாக்குக்கு தெரியும், பழங்கிறது கண்ணுக்கு தெரியும். துணி வெள்ளையா இருக்குங்கிறோம், வெள்ளைங்கிறது நிறம், துணிங்கிறது திரவியம், ரெண்டு வேற வேற. இப்போ வேற வேற இருக்கிறதெல்லாம் ஏன் அப்படியே சொல்கிறோம்? துணி வெள்ளையா இருக்குன்னே சொல்கிறோம், பழம் மதுரமா இருக்குன்னே சொல்கிறோம், பழம் நல்ல சுவையா இருக்குன்னு சொல்கிறோம், புஷ்பம் நல்லா மனமா இருக்கு, வாசனையா இருக்குன்னு சொல்றோம். எப்படி சொல்றோம்னா, இது எல்லாத்துக்கும் ஒரே அடிப்படை தான். என்ன கேட்டா, இதெல்லாம் தனித்து இருக்காது. அதாவது வாசனைங்கிறது புஷ்பத்தை விட்டு தனியா இருக்காது, மதுரம் அப்படிங்கிறது பழத்தை விட்டு தனியா வராது. இது புஷ்பம், இது வாசனை, அதாவது அப்ரத்யக்ஷம் அப்படின்னு பெயர். தனிப்பட்ட வாசனை ஒண்ணு கிடையாது, வாசனைனா புஷ்பத்தோட இருக்கிற வாசனை தான். அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் சேர்த்து விசிஷ்டமாக சொல்றது வழக்கம். புஷ்பம் வாசனையா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி நான் பரமாத்மாவா இருக்கேன் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நான் தனிப்பட்டது கிடையாது. பரமாத்மா விட்டு நான் எப்படி வாசனையானது, புஷ்பத்தை விட்டு தனியா வாசனை ஒண்ணு கிடையாது, தனிப்பட்டு சொல்ல முடியாதோ, சேர்த்துதான் சொல்ல முடியுமோ, அந்த மாதிரி நான்கிறது பரமாத்மாவோட சேர்த்துதான் இருக்கு. அதனாலே அப்படி சொல்லுவது சரிதான் அப்படின்னு சாஸ்திரங்களில் நிரூபணம் பண்ணியிருக்கார். அப்படி சொல்லியும் காமிச்சிருக்கார் மகான்கள் எல்லாம், அந்த அனுபவத்திலேயே நின்றிருக்கார். இப்பொழுது இந்த கடல் ஞானம் செய்தவர்கள் ஆரம்பிக்கும் போது அகம் அப்படின்னு அகம்பாவத்தோட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியார். அகங்கிரக பாவனை அப்படின்னு சொல்றாரு. அதுல ரெண்டு விதம் இருக்கு. முதல் விதம் தான் ஞானம் கைவந்த நிலையிலே இருப்பது. இரண்டாவது விதம் பக்தி கைவந்த நிலையிலே இருப்பது. ஞானம் கைவந்த நிலையிலே, அதாவது வேதாந்தத்திலே சொல்லப்பட்ட இந்த ஞானம் இருக்கே விசிஷ்டாத்வைத ஞானம், அது நன்றாக கைவந்த நிலையிலே அவன் பேசும் பேச்செல்லாம் அந்த ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்போ பிரஹ்லாதன் முதலியவர்கள் எல்லாம் நானே தான் எம்பெருமான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த ஞானத்துல அத்தனை ஊற்றம் அவர்கள். நம்மெல்லாம் அந்த ஞானம் சொன்னா புரிஞ்சுக்கிறோம், புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு லெவல்ல மாத்திரம் இருக்கும். ஆனால் புரிந்து கொள்ளுதல், உணர்ந்து கொள்ளுதல், அதிலே ஊற்றமாயி ஊறி கிடத்தல் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போறாவா? அப்போ சுகர் வாமதேவர்
அதுக்கப்புறம் பிரகலாதன் முதலியவர்கள்லாம் நானே பெருமான், நானே சூரியன் அப்படின்னு சொல்றான். அது ஞானம் நல்ல கைவந்த நிலையிலே வரும். இரண்டாவது பக்தி கைவந்த நிலையிலே. இது கோபிதா ஸ்திரீகள் எல்லாம் எம்பெருமானை அனுகாரம் பண்ணி நானே தான் கிருஷ்ணன் என்றும், நான் காளியினை அடைக்கிறவன் என்றும், நான் கோவர்தனகிரியை தூக்கினவன் அப்படிங்கிறார். அந்த கோவர்தனையை தூக்கினேன்னு உன்னை தூக்கி நின்றுன்றான். பசுமாடுகள்லாம் கீழே வாங்குவோம் அப்படிங்கிற உடனே எல்லாரும் கீழே வர. இதெல்லாம் அனுகாரத்தாலே பக்தி அதிகமா போய் அனுகாரத்தாலே தன்னையே கிருஷ்ணனாக பாவித்து நடந்து கொள்ளும். சூரிய கொடுத்த நாச்சியாரும் இதே மாதிரி அனுகாரம் செய்து திருப்பாவையே அருளி செய்தார். தன்னையே கோபஸ்திரியாக பாவித்து, எம்பெருமான் வட திருங்கோயிலுடையானையே கண்ணனாக பாவித்து இப்படியாக. அதனால பக்தியினாலே இந்த மாதிரியாக நான் நான் என்று சொல்ல முடியும் என்பதை இந்த ஆயர்குல பெண்கள் சுடி கொடுத்த நாச்சியார் முதலானவர்கள் எல்லாம் நிரூபித்திருக்கிறார்கள். அதே போல நிலையே சுவாமி நம்மாழ்வார் அருள் செய்கிற பாசுரம் இது. இங்கே நாயிகா பாவத்திலே எம்பெருமானை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு நாயகியானவள் அனுகாரம் செய்கிறார் எம்பெருமானையே. தன்னையே எம்பெருமானாக பாவித்து எம்பெருமான் உலகை படைத்ததெல்லாம் நான் தான், உலகை காப்பாற்றுவதெல்லாம் நான் தான், உலகை அழிப்பவள் எல்லாம் நான் தான் என்பதாக தனியே தெரிகிறார் அப்படிங்கிறது அனுகாரத்தினாலே பக்தியினாலே வந்தது. ஆக ஞானத்தினாலே, அதாவது ஞானம் கைப்பட்டபடியால், ஞானம் விசேஷமாக கைப்பட்டபடியினாலேயே பிரகலாதன் முதலானவர்கள், வாமதேவர் முதலானவர்கள் தன்னையே பெருமானாக நினைத்து வார்த்தை சொல்கிறார்கள். நான் தான் உலகத்தை படைத்தேன் என்பதாக அனுகாரம் செய்து பக்தி கைவந்த நிலையிலே நான் தான் எல்லாம் என்பதாக ஆயர்குல பெண்கள் சொல்கிறார்கள். இது ரெண்டு தவிர மூணாவது ஒன்று இருக்கு, அது ஆவேசம். எம்பெருமான் வந்து ஆவேசித்தால் அப்ப நான் தான் பெருமான் அப்படின்னு சொல்லுவார். அது சில சமயத்தில் பெருமான் ஆவேசம் வந்துட்டார். இந்த காலத்தில் கூட சில இடங்கள்ல சிலருக்கு விசேஷ ஆவேசங்கள் எல்லாம் வருவதுண்டு. அந்த மாதிரி ஆவேசம் வந்தபடினாலே இப்படி சொல்றாள் இந்த பெண் என்பதாக தாயார் நினைச்சிருக்கார், அந்த பெண்ணோட அம்மா. ஆனா ஆவேசத்தினாலே இல்லை, அனுகாரத்தினாலே இவள் இப்படி நினைக்கின்றிருக்க. ஆனா தாயார் வந்து தன் தோழிகளுக்கு எடுத்து சொல்றார், இவளுடைய நிலைமையை நான் உங்களுக்கு எப்படி சொல்வேன், எம்பெருமான் தான் ஆவேசித்தாலும் தெரியவில்லையே என்பதாக. எதுவானாலும் அவளுடைய நிலைமையை தாயார் சொல்லும் போது எல்லாம் நானே எல்லாம் நானே என்று என்னுடைய பெண் சொல்லிக் கொண்டிருக்கிறாளே என்று அந்த பாசுரத்திலே அழகாக வரும். இப்போது இரண்டாவது பாசுரம் பார்க்க வேண்டும். கற்கும் கல்விக்கு எல்லை இளனே என்றும், கற்கும் கல்வி யாவேனும் யானே என்னும், கற்கும் கல்வி செய்வேனும் யானே என்னும், கற்கும் கல்வி தீர்ப்பேனும் யானே என்னும், கற்கும் கல்வி சாரமும் யானே என்னும், கற்கும் கல்வி நாதன் வந்தேரக்குலோ, கற்கும் கல்வி ஏற்கி இவை என் சொல்லுகேன், கற்கும் கல்வி என் மகள் காண்கின்றவே. என்னுடைய மகளுடைய நிலைமையை நான் என்னவென்று சொல்வேன். அவள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாள், நான் கற்ற கல்விக்கு எல்லையே கிடையாது, எல்லையில்லாத கல்வியை நான் கற்று பெற்றுள்ளேன், நான் எல்லாம் அறிந்த சர்வஜ்ஞை என்பதாக சொல்லுகிறார். எல்லா கல்வியாகவும் நானே தான் இருக்கேன், எல்லா வித்தைகளும் நான் இட்ட வழக்கு என்று சொல்லுகிறாள். எல்லா கல்விகளையும், அதாவது எல்லா வித்தைகளையும் பிரவர்த்தனம் செய்தவர் நான் தான் வேதம் உட்பட என்று சொல்லுகிறாள். எல்லா கல்வி, அதாவது எல்லா வித்தைகளையும் நிச்சயம் செய்பவன், அதாவது அதனுடைய தாத்பரியம் கருத்து என்ன என்று சொல்பவன் நான் தான் என்று சொல்லுகிறாள். எல்லா கல்வியினுடைய சாரமும் யானே என்கிறாள். எல்லா கல்விக்கும் நாதனாக இருக்கக்கூடிய கல்வியின் தலைவனாகிற எம்பெருமான் இவனிடம் வந்து ஆவேசித்தானோ எனக்கு தெரியவில்லையே, என்னுடைய மகளானவள் படித்து கொண்டிருப்பவள், அதாவது சின்ன வயசிலே இந்த பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் அவள் இன்னும் தெரிந்து கொள்ளாமல் இனிமேல்தான் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நிலையே இருப்பவள். இவளுடைய இந்த நிலையை நான் உங்களுக்கு என்ன சொல்வேன், உங்களுக்கு இது சொன்னால் புரியாது, ஏன்னால் நீங்கள் இதை கற்க வேண்டும், நீங்கள் கற்க வேண்டிய நிலையிலே இருக்கிறீர்கள். பகவத் விஷயத்திலே
நீங்கள் தெரிந்தவர்கள் கிடையாது. பகவத்விஷயம் என்றால் என்ன என்பதை பற்றி தெரியாதவர்கள் உங்களுக்கு நான் இவருடைய நிலையை எப்படி எடுத்துச் சொல்வேன் என்பதாக இந்த பாட்டினுடைய அர்த்தம். இந்த பெண்ணு சொல்லுகிற விஷயங்களை எல்லாம் அஞ்சு வரியிலே சொல்வார். அடுத்து ஆறாவது வரியிலே எம்பெருமான் ஆவேசித்தானோ என்று சொல்வார். அடுத்து ஏழும் எட்டிலும் இவருடைய நிலைமையை உங்களுக்கு எப்படி சொல்வேன்னு சொல்லுவார். இதான் எல்லா பாட்டிலையும் வரும். முதல்ல அஞ்சு விஷயம் வரும். இவள் பெண் என்ன சொல்லிட்டு இருக்காள், முதல்ல சொல்றாள் கற்கும் கல்விக்கு எல்லை இல்லனே, அதாவது நான் கற்ற கல்விகளுக்கு எல்லை இல்லையே, நான் எல்லாம் கற்றவள், நான் சர்வஜ்ஞை என்றாக சொல்லுகிறார். எம்பெருமான் தான் அப்படி சொல்ல முடியும். வேற யாரா இருந்தாலும் நான் கற்ற கல்விக்கு எல்லை கிடையாது யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் தானே படிச்சிருக்கா, குடிப்பட்டவனாதான் இருக்கட்டுமே, மொத்தத்தையும் படிச்சவனுங்கிறது கிடையாது. வேதம்னு எடுத்தா வேதம் மொத்தத்தையும் அத்தியனம் பண்ணவன் யாரும் கிடையாது. வேதாந்தம்னு எடுத்தா வேதாந்தம் மொத்தமும் தெரிஞ்சவன் அப்படின்லாம் யாரும் கிடையாது. நாம் கற்ற கல்விகளுக்கு எல்லாவற்றுக்குமே ஒரு எல்லை உண்டு. என்ன எல்லை அப்படின்னு கேட்டா, இது எல்லைன்னா ரொம்ப சுருக்கமான ஒரு எல்லை. இது சோனி கோண சதாம்ச பாலன கலா அப்படின்னு சொல்ற மாதிரி ராஜ்யத்தை ஆளக்கூடிய அரசர்கள் இந்த பூமண்டலத்துல ஏதோ ஒரு மூலையில ராஜ்ய பரிபாலனம் பண்றா. இந்த பூமண்டலங்கிறதே பிரம்மாண்டத்தை எங்கேயோ ஒரு மூலையில கிடக்கிறது, அதுவே பூமிங்கிறது இருக்கே அது பூர்ணமான பிரம்மாண்டத்துல ஒரு சின்ன கொசு மாதிரி கிடக்கிறது. பூமிங்கிறது ஒரு பெரிய கிரவுண்டில் கொசு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த பூமி இருக்கு. இந்த பூமியில ஒரு சின்ன கொசு மாதிரி ஒரு இடம், அதுல இவன் ராஜாவா இருக்கான். அவன் இப்படி எல்லாத்தையும் நான் ஆள்றேன்னு சொல்ல முடியாதோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நான் படித்தேன்னு சொல்ல முடியாது யாராலும். ஏன்னா யாரா இருந்தாலும் அவர் கற்ற கல்விக்கு எல்லை உண்டு. இவ்வளவுதான் படிச்சார், நீ இவ்வளவுதான் படிச்சிருக்கீரா, இன்னும் மேல படிக்கலையா. மூணு ஜென்மம் எடுத்து பரத்வாஜர் வேதாத்தியனம் பண்ணார். ஒரு ஜென்மம் இல்லை, இந்திரன்ட்ட கேட்டார், நான் ஒரு ஜென்மம் எடுத்து அத்தியனம் பண்ணேன், எனக்கு போறல, இன்னொரு ஜென்மம் வேணும்னார். இன்னொரு ஜென்மம் கொடுத்தார் இந்திரன், அதுலயும் அத்தியனம் பண்ணார். மூணாவது ஜென்மம் வேணும்னார், மூணாவது ஜென்மமும் கொடுத்தார் இந்திரன். மூணு மூணு மனுஷ பிறப்பு 300 வருஷ காலம் அவர் வேதாத்தியானம் தான் பண்ணார், வேற எதுவும் பண்ணல. அதுவும் சுலபமா பண்ணக்கூடியவர், வேதாத்தியம் பண்ணல, கஷ்டப்பட்டெல்லாம் பண்ணல. மகரிஷி அவர் ரொம்ப சுலபமாக வேதாத்தியானம் பண்ணிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் நாலாவது ஜென்மம் கேட்கணும் அவர். அப்போ இந்திரன் வந்து கேட்டார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எத்தே சதுர்த்தமாயுர் தத்யாம், சரி உனக்கு நாலாவது ஆயுஷ் கொடுக்குற, என்ன பண்ண போறீன்னா, நான் வேதாத்தியானம் பண்ண போறேன் அப்படின்னா பரத்வாஜர், நீ ரெண்டுக்கு முடிக்க போறேன் அப்படின்னா, நாலுல முடிச்சிருவேன் இல்லை அஞ்சுல முடிச்சிருவேன்னா. அப்போ இந்திரன் என்ன பண்ணார், மூணு மலையை காமிச்ச, பெரிய மலை இருக்கு, இந்த மூணு மலையில் தான் மூணு வேதங்கள் அப்படின்னார். ருக்கு எது சாம வேதங்கள், அந்த மூணு மலையிலேருந்து ஒரு ஒரு பிடி மண் எடுத்த, இதுதான் நீர் அத்தியனம் பண்ண பாகம், ஒரு பிடி மண்ணு தான், ஒரு மலை அளவு மண் இருக்கோயோ அது நீர் அத்தியனம் பண்ணணும். எத்தனை ஜென்மம் எடுத்தா அத்தியனம் பண்ண முடியும், மூணு ஜென்மம் இல்லை, 300 இல்லை, 3000 இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உம்மால் வேதத்தை பூர்ணமாக அத்தியனம் பண்ணி முடிக்க முடியாது, என்ன மலை போல கிடக்குது. அதான் படிச்சது இவ்வளவுதான், மூணு பிடி மண்ணு தான் நீ படிச்சது அப்படின்னு எடுத்து காமிச்சாராம் அப்படின்னு ஒரு கதை இருக்கு வேதத்திலேயே இருக்கு. அனந்தாவை வேதா, ஆஹா வேதங்களுக்கு அர்த்தம் கிடையாதுவா, எல்லாம் படிச்சு முடிச்சுட்டேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஏதத்வா ஏதை ஸ்திரிபிராயு விரண்வ கோஷதா, இந்த மூணு பிடிதான் இந்த மூணு ஆயுஷ்கா நீ படிச்சு. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னா, ஒண்ணும் பண்ண வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் வேதாத்தியனம் பண்ணு, அதுக்கப்புறம் வேதத்தினுடைய சாரத்தை தெரிஞ்சுக்கோ, மொத்த வேதத்தை அத்தியனம் பண்ண வேண்டாம், சாரம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னா. சரி எனக்கு சாரத்தை சொல்லிக்கணும்னு, அயம் வை சர்வ வித்யேதி தத்மை ஹைதம் அக்னி கும்சா விக்ரமு வாச சாவித்ரம் அக்னின்னு, அதை பத்தி உபதேசம் பண்ணான்னு, அது வேதத்தினுடைய சாரமாகும். அந்த மாதிரியாக ஆராணப்பட்ட பரத்வாஜ மகரிஷிக்கே கற்கும் கல்விக்கு 300 வருஷம் படித்தவருக்கே ஒரு பிடி மண் அளவு தான் படிச்சிருக்கேன், கட்டுறது கைமண் அளவுங்கிறது எல்லாருக்கும் சரஸ்வதி தேவி உட்பட அப்படின்னு தமிழ்ல ஒரு பாட்டு, சரஸ்வதி தேவி உட்பட கட்டுறது கைமண் அளவு தான், கல்லாதது மலை அளவு இல்லை உலக அளவு, யாரா இருந்தாலும்
அப்படி இருக்கச்ச கற்கும் கல்விக்கு எல்லை இல்லைனே, நான் கற்ற கல்விக்கு எல்லை கிடையாது, நான் மொத்தத்தையும் படிச்சுட்டேன், எல்லை இல்லாத அளவு எல்லாத்தையும் படிச்சுட்டேன்னு சொன்னான்னா பகவான் தான் சொல்ல முடியும் அத. ஏன்னா சர்வஜ்ஞன் அந்த பகவத் பாவத்திலே இந்த நாயகியானவள் சொல்லுகிறார். சாந்திமணி மகரிஷி கிட்ட கிருஷ்ணன் வித்யாபியாசம் பண்ணான், 64 நாள் வித்யாபியாசம் பண்ணாமா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா 64 கலைகள் சொல்றான். அந்த காலத்துல 64 விதமான வித்தைகள் ஒரு காலத்துல இருந்திருக்கு. அது மொத்தத்தையும் கத்துக்கணும், அப்பதான் லோகத்துல எல்லாரும் நம்புவா. குரு கிட்ட போய் கத்துண்டாதான் நம்புவா எல்லாரும். அதனால கிருஷ்ணனுக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியுமானவர் தெரியுமானா இருந்தாலும் குரு கிட்ட கத்துக்கணுங்கிறதுக்காக சாந்திவின் மகரிஷி கிட்ட போய் ஒண்ணு கத்துன்னு வந்தா. ஆனா குரு சொல்றதும் கிடையாது, இவ கேட்கறதும் கிடையாது. என்னன்னு கேட்டா இவருக்கு எல்லாம் தெரியுங்கிறது குருவுக்கு தெரியும், சர்வஜ்ஞன் ஆச்சே. ஆனா சாந்திவின் மகரிஷி கைப்புக்குடுவார், ஒன்றும் பண்ண மாட்டேன். கிருஷ்ணன் குருகுல வாசம் பண்றான்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா. 64 நாள் ஆச்சு, முடிச்சுட்டா. என்னப்பா முடிச்சானா? 64 நாள் வந்துட்டியே, நீ என்ன படிச்ச அப்படின்னா, கற்கும் கல்விக்கு எல்லை இல்லைனே என்றும் எல்லை இல்லாத கல்வி படிச்சுட்டேன் அப்படின்னா. படிச்சு அந்த சாந்திவின் மகரிஷிக்கு தட்சிணையும் கொடுத்து கொண்டுட்டான், குருகுல தட்சிணையா. ஏன்னு கேட்டா ஒரு வியாஜன் தானே, கிருஷ்ணன் இந்த மாதிரி செய்யாட்டா கஷ்டம், குருகுலத்துல போய் படிக்கணும். இல்லாட்டா எங்க கிருஷ்ணன் செய்யலையேன்னு வா எல்லாரும். கிருஷ்ண பக்தர்கள்லாம் எங்க கிருஷ்ணனும் செய்ய மாட்டா நானும் செய்ய மாட்டோம்னுவா. அதனால அதுக்கெல்லாம் இடம் இல்லாதபடி தானும் போய் குருகுலத்தில் போய் அபியாசம் பண்ணிட்டு வர. எல்லை இல்லாத ஞானத்தை சாந்திவின் மகரிஷி கிட்டே கிருஷ்ணன் பெற்றான் அப்படின்னு லோகம் சொன்ன மகரிஷிக்கு ஒரு பெருமை. ஓதுவாய்மையும் உவனைய பிறக்கும் உனக்கு முன் தந்த அந்தனன் ஒருவன் அப்படின்னு ஆழ்வார் கொண்டாடுறார். இந்த மகரிஷியை மொத்தத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் எல்லா வித்தியைகளையும் கொடுத்த. அப்ப கிருஷ்ணன் அன்னைக்கு சொன்ன வார்த்தை இருக்கோ இல்லையோ, கற்கும் கல்விக்கு எல்லை இளனேன்னு. அந்த வார்த்தையை இவ சொல்றாளா, அனுதாரம் பண்றான். நான் பார்த்த நான் படித்த கல்விக்கு எல்லை இல்லை, எல்லை இல்லாத கல்வி அதா, எல்லாவற்றையும் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் சர்வஜ்ஞை என்பதாக சொல்லுகிறான். கற்கும் கல்விக்கு எல்லை இளனே, கிருஷ்ணனுக்கு அப்புறம் இந்த மாதிரி கற்கும் கல்விக்கு எல்லை இளனேன்னு அமைந்தது இவன் வேதாந்த தேசிகன்தான். கிருஷ்ணன் சாந்திபுரி மகரிஷிட்டு படிச்ச மாதிரி சி தேசிகனும் அப்புள்ளார்கிட்ட படிச்சார், எல்லாத்தையும் படிச்சார். வேதங்கள், சாஸ்திரங்கள், உபய வேதாந்தங்கள், இது மொத்தமுமே சொல்ற மாதுலாது சகலாக கலா, சகல கலைகளும் மாதுலர்கிட்டே கத்துட்டார். சாந்திபுரி மகரிஷி மாதிரிதான் அவருடைய மாதுளார் மாமாவா இருந்த அப்புள்ளா இருக்கார, அவர் சாந்திபுரி மகரிஷி மாதிரிதான் தேசிகனை பத்தி அவருக்கு தெரியும். அது மாத்திரம் இல்ல, அவர் மாத்துலர், அவருக்கு சமயம் யாரும் கிடையாது. ஏன்னா தேசிகனுக்கே எல்லாம் சொல்லி கொடுக்கிறார்னா, அதாவது தேசிகன் தன்னுடைய 20வது வயசிலே வேதங்கள், சாஸ்திரங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், 4000 திவ்ய பிரபந்தங்கள், இன்னும் என்னென்ன சாங்கியம், யோகம், பாசுபதம், பௌத்தம், ஜெயினம், அந்த மாதிரி ஆஸ்திக மதங்கள், நாஸ்திக மதங்கள், இன்னொன்று மதங்கள் இருக்கோ எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டார். இது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சாங்கிறது ஆச்சரியம் இல்லை, இது எல்லாத்தையும் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஒருத்தர் தேசிகன் படிக்கிறதுல என்ன ஆச்சரியம், அவர் தான் அவதார புருஷர் ஆயிடுச்சு. நான் மொத்தத்தையும் சொல்லி கொடுத்த ஒருத்தர் இருக்காரு இல்லையா. அந்த மாதிரி அப்புள்ளா அந்த பெருமை சாந்தியின் வகையில் அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் தேசியனுக்கு விட்டக்குறை தொட்டக்குறைன்னு ஏதாவது இருக்குமானால் கைகிரிய கடாட்சம் உண்டு. அதுல மொத்த கலைகளும் வந்துருக்கு தேசியனுக்கு, எல்லா கலைகளும் கை கட்டிந்து நிற்கிறதா. நான் வருகிறேன், எப்போ வரணும், எப்போ வரணும்னா என் நாக்களை ஒட்டிக்கோங்க அப்படின்ட்டார். எல்லா கலைகளும் தேசியனுக்கு கை கட்டி நிற்கிற தேசியனுடைய நாக்கு நுனியில இருக்கு எல்லாம். சர்வதந்திர ஸ்வதந்திரா அப்படின்னு தாயாரால் தான் பட்டம் கொடுத்தார். எல்லா தந்திரமும் இவர்கிட்ட இருக்கு. அதனால கற்கும் கல்விக்கு எல்லை இல்லை அப்படின்னா யாரையும் சொல்ல முடியாது. ஒண்ணு கிருஷ்ணன், ரெண்டாவது தேசிகன் தான், வேற யாரும் சொல்ல முடியாது. அது அப்புறம் நிரூபணமும் பண்ண, சிற்ப சாஸ்திரம் ஆகட்டும், வைத்திய சாஸ்திரம் ஆகட்டும், மந்திரவாதங்கள் ஆகட்டும், எதுவாகட்டும், தேசியங்கிட்ட யார் யாரும் வந்து என்னென்னமோ டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே எல்லாரும் அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறார். கற்கும் கல்விக்கு எல்லை இலை, இவர் கற்ற கல்விக்கு எல்லை கிடையாது.
இவர் நம்மள மாதிரி கிடையாது, நம்ம கற்ற கல்விக்கு எல்லை உண்டு என்ன ஆனாலும், ஆனால் இவர் கற்கும் கல்விக்கு எல்லையே கிடையாது, இவர் சர்வஜ்ஞர். டிசிபர் சொல்லி சொல்லிட்டு போனார், சொல்லி வந்து சேவிச்சுட்டு சுவாமி நீர் அவதாரம், நான் ஏதோ மனுஷன் நினைச்சுட்டுட்டேன். சிற்பி ராஜன் சொல்லி வந்து சேவிச்சார், நீர் அவதாரம், நாங்களாம் பொம்மை பண்றோம், நீர் சிற்பம் பண்ணேன்னா உயிர் கொடுக்குறேன். எல்லாரும் சொல்லி வந்து சேவிச்சார். கற்கும் கல்விக்கு இவர் கற்ற கல்விக்கு எல்லை இல்லைன்னு பகவானை தவிர வேற யாராலையும் இது சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த நாயகியானவள் அனுகாரம் பண்ணி அதை சொல்லுகிறாராம், கற்கும் கல்விக்கு எல்லை இளனே என்றும் கற்கும் கல்வி ஆவேனும் யானே என்னும். இரண்டாவது கற்கும் கல்வி, எல்லாரும் படிக்கக்கூடிய எல்லா வித்தைகள், அந்த வித்தைகளாகவும் நானே இருக்கிறேன் அப்படிங்கிறார். இதுவும் பெருமாள் தான் சொல்ல முடியும், ஏன்னா சகல வித்யா ஸ்வரூபனாக எம்பெருமானே இருக்கிறான். வித்யா சுரூபனாக இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறா, அந்தந்த வித்யா பிரகாரமாக இருக்கிறான்னு அர்த்தம் சாதிக்கிறார். பிள்ளான் சாதிக்கும் போது நான் கற்ற வித்தியைகளுக்கு ஒரு முடிவில்லை என்னும், இது முதல்ல. இரண்டாவது எல்லாரும் விரும்பி கற்கிற வித்தியைகள் நான் இட்ட வழக்கு என்னும், எல்லா வித்தியைகளும் நான் இட்ட வழக்கு தான், எல்லா வித்தைகளிலும் எல்லா வித்தைகளிலும் விசேஷமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானை சொல்லும் போதே துவமேவ வித்யான்னு சொல்லும், துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ, நீரே வித்யா அப்படின்னு வரும். வேதம் அப்படின்னா எம்பெருமான் தான், இதே சாஸ்திரம்னா எம்பெருமான் தான், இதிகாசம் தான் எம்பெருமான் தான், என்ன அர்த்தம் கேட்டான்னா, எல்லாம் எம்பெருமானை சொல்றது எம்பெருமானுடைய பிரகாரமா இருக்குங்கிறது மாத்திரம் இல்லை, எம்பெருமான் கிட்ட வழக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டான், எம்பெருமான் தான் அதை பிரவர்த்தனம் பண்றான், எம்பெருமான் தான் அந்த வித்தியுடைய லட்சியம், பரம லட்சியம் அப்படின்னு. யஜ்ஞ வித்யா மகாவித்யா குஷ வித்யா சோபனை ஆத்ம வித்யாச்சு தேவி துவம் விமுக்தி பகதாயினி, தாயாரை பத்தி சொல்லும்போது நீர் தான் வித்யா, நீர் தான் யஜ்ஞ வித்யா, நீர் தான் மகாவித்யா, நீர் தான் குஷ வித்யா, நீர் தான் ஆத்ம வித்யா, நீர் தான் தர்க்க வித்யா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றான். தாயார் தான் எல்லாமே, ஏன்னா வித்யாலட்சுமி. ஏன் தாயார் எல்லாமே சொன்ன அர்த்தம்னா, சர்வ வித்யா பிரகாரமாகங்கிற எல்லா வித்தைகளும் தாயார் கிட்டேருந்து தான் லோகத்துல வந்திருக்கு, தாயார் தான் எல்லா வித்தையும் எல்லாருக்குமே கொடுக்கிறாள், அந்தந்த வித்தையினாலே சொல்லப்படுகிறவங்களும் தாயார் தான், எல்லாம் தாயார் தான், வித்தையினாலும் அவர்னாலும் வேறன்னு சொல்ல முடியாது, அந்த அளவு அந்த வித்தியங்க வித்தியாவே இருக்கும் அளவு அது எல்லாத்தையும் பண்ற. இதுவும் எம்பெருமான் தானே பண்ண முடியும், சகல வித்யா ஸ்வரூபனாக எம்பெருமான் தானே இருக்கான். சிவான் மந்திரமயம் சரீரம் அப்படிங்கிற அகண்டதாரே ஹவிஷாம் பிரதானைஹி ஆப்யாயனம் யோம சதாம் விதத்தே. மந்திரத்தை பத்தி சொல்லும் போது ஆதசிவான் மந்திரமயம் சரீரம், மந்திரங்கிறதே ஐக்கிரியனுடைய ஒரு சரீரம், ஐக்கிரியனுடைய ஒரு ரூபம் அப்படிங்கிற அந்த அளவு நெருக்கமா இருக்க பெருமாள். அதனால கற்கும் கல்வி ஆவேனும் யானே என்னும் ரெண்டாவது, மூன்றாவது கற்கும் கல்வி செய்வேனும் யானே என்னும், அந்தந்த கல்விகளை செய்பவன் நான் அப்படிங்கிற. லோகத்துல எத்தனையோ வித்தைகள் இருக்கு, இது எல்லாத்துக்கும் மூலமா இருக்கக்கூடியது வேத வித்யா, வேதங்கள். இந்த வேதங்களை செய்தவன் என் பெருமாள், செய்தவன்னா ஆதி காலத்துல உபதேசித்தவன், அவன் புதுசா சிருஷ்டி பண்ணல. பின்ன என்ன கேட்டான், அழகா சொல்ற, வேதங்களை பிரகாசிப்பிக்கையும் புராணாதிகளை பண்ணுகையும் யானே என்னும் அப்படிங்கிற. வேதங்களை பிரகாசனம் பண்றது எம்பெருமான் தான், புராணங்களை எல்லாம் சிருஷ்டிக்கிறவன் எம்பெருமான் தான், யார் யார் என்னென்ன பண்றாளோ எல்லாத்தையும் பண்றவன் எம்பெருமான் தான், அதாவது வித்தியர்கள் யார் ஒரு புஸ்தகம் பண்றா எம்பெருமான் தான் பண்றான், எல்லாம் எம்பெருமான் தான். நம்மாழ்வார் சொல்றா திருவாய்மொழி யார் பண்ணார்னா எம்பெருமான் தான் பண்றாருல, அவன் முன்னாடி பண்ணிட்டு இருக்கான், நான் பின்னாடி அனுவாதம் பண்றேன், அனுவாதம் பண்றேன்னா திருப்பி சொல்றேன்னு அர்த்தம், சந்த சொல்ல முடியும். நாமெல்லாம் திருவாயுமொழி சந்த சொல்றோம் ஆச்சாரியர் கிட்ட, ஆச்சாரியர் சொல்ற நாம திருப்பி சொல்றோம், சொல்லதானே. ஆச்சாரியர்கிட்ட கேட்டார் நீ திருப்பி சொல்றே அப்படின்னு கேட்டா, நானா சொல்லல, எனக்கு இங்க ஆச்சாரியன் பதிவு கொடுத்த, அவர் சொன்னதை நான் திருப்பி சொல்றேன் அவ்வளவுதான் அப்படின்னார். அவர்கிட்ட கேட்டார் நீ எப்படி சொல்றீங்கன்னா, நானா சொல்லல,
எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தார், அவர் சொல்றதை நான் திருப்பி சொன்னேன். எல்லாருமே அனுவாதம் தான் பண்றாங்க, திருப்பி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப யார் தான் சொன்னது இதை? முதல்ல யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்கிற முடியும். இந்த திருவாரூரை முதல்ல செய்தது யார் அப்படின்னா நம்மாழ்வார்கிட்ட சொல்றோம். இயன்ற முதல் தாய் சடகோ அண் அப்படின்னு நம்மாழ்வார்கிட்ட சொல்றோம். அப்ப நீர்தானே முதல்ல சொன்னேன், ஆதமுனைகளுக்கு நீர்தானே உபதேசம் பண்ணேன், மதுரை உயிலுக்கு நீர்தானே உபதேசம் பண்ணேன். அப்ப முதல்ல அப்ப நீர்தானே சொன்னீர் அப்படின்னா நம்மாழ்வார் சொல்ற, நான் சொல்லல, பெருமாள் சொன்னான், நான் திருப்பி சொல்றேன், நம்மள மாதிரிதான் சொல்றேன். அவரும் முன்னூறு சொல்லுங்கிற முன்னாடி ஊரு சொல்லிட்டு இருக்காங்க, பெருமாள் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா. அதனால அதுதான் உண்மை. பாதுகா சாஸ்திரம் சாமி தேசியம் இதுதான் சாதிக்கிறேன், பாதுகை சொல்றேன் நான் திருப்பி சொல்றேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற அந்த ரீதியில எல்லா கல்விகளையும் செய்தவன் எம்பெருமான் தான். வேதங்களை பிரகாசம் பண்ணான், இத்திகாசங்கள் புராணங்களை எல்லாம் எம்பெருமான் தானே பிரவர்த்தனம் பண்ணான், அந்தந்த மகர்ஷிகளை கருவிகளாக்கி பிரவர்த்தனம் பண்ணான். இது தவிர இன்னும் என்னென்ன இருக்கோ, நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும், எல்லா வித்தைகளும் எம்பெருமானாலே பிரவர்த்தனம் பண்ணப்பட்டு வந்த வித்தைகள்லாம் பௌத்த மதம் உட்பட எல்லாம் அப்படிதான். அதனால கற்கும் கல்வி செய்வேனும் யானே இன்னும் அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய பாவத்துல சொல்றார். வேற யாரும் அப்படி சொல்ல முடியாதே. வேதத்தை உபதேசம் பண்றாங்க வச்சுக்கோங்க, அந்த வேதத்தை செய்தவன் நான் தான் அப்படின்னு எந்த ஆச்சாரியாக சொல்ல முடியுமா? இல்ல வேதாந்தத்தை சொன்னா இந்த வேதாந்தத்தை செய்தவன் நான் தான் சொல்ல முடியுமா? யாரோ எனக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தா நான் சொல்றேன் அவ்வளவுதான், நான் அனுவாதம் பண்றேன் அப்படின்னு சொல்ல முடியும்? செய்தவன் நான் சொல்ல முடியாது. செய்தவன் நான் அப்படின்னு யார் சொல்லுவாங்க கேட்டா எப்பெருமான் தான் சொல்ல முடியும். ஏன்னா வேதாம் சக்கிருத்து வேத விதேவசாகம் அப்படிங்கிறான், நான் தான் வேதாந்த கிருத்து, அந்த வேதாந்தத்தை செய்தவன் அப்படின்னு சொல்றான் எம்பெருமான். அதனால எம்பெருமான் தானே அதை சொல்ல முடியும், ஏன்னா அவன் தானே பிரகாசனம் பண்றவன். அதனாலே அப்படி சொல்லக்கூடிய எம்பெருமானாக தன்னை பாவித்து இந்த நாயகி சொல்றார், கற்கும் கல்வி செய்வேனும் யானே என்னும். அடுத்தது கற்கும் கல்வி தீர்ப்பேனும் யானே என்னும், இந்த கல்விகளை தீர்ப்பேன் நான் அப்படிங்கிறார். செய்வேன் அப்படின்னா சிருஷ்டிப்பேன் அப்படின்னு, தீர்ப்பேன் அப்படின்னா அழிப்பேன் அப்படின்னு அர்த்தம் வரும். ஆனா அந்த அர்த்தம் எழுதல. தீர்ப்பேன் அப்படின்னா உள்ளான் சாதிக்கிறார், அவற்றை உண்டாக்கினேன் நான் என்னும், அவற்றினுடைய தாத்பரிய நிர்ணயம் என்னாலே என்னும். தீர்ப்பேனா ஒரு தீர்ப்பு சொல்வேன் அர்த்தம். வழக்கை தீர்த்துரும் அப்படின்னா வழக்கை தீர்ப்பு சொல்லும் தானே அர்த்தம். அந்த அந்த கல்விகளுக்கு அந்த வித்தியைகளுக்கு ஒரு தீர்ப்பு சொல்றாரா எம்பெருமான். தீர்ப்புனா சித்தாந்தம், இந்த வித்தியனுடைய சாரம் என்ன அப்படின்னு அந்த வித்தியனுடைய அர்த்தத்தை நிச்சயம் பண்றார் அப்படிங்கிற. எல்லா கற்கும் கல்வி தீர்ப்பேனும் எல்லாராலும் அபியசிக்கப்படுகிற வித்தியைகளை நிச்சயிக்கிறவனும் அவற்றுக்கு தாத்பரியத்தை நிச்சயிக்கிறவனும் என்றபடி வித்தியைகளுடைய தாத்பரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. அப்போ அந்த தாத்பரியத்தை நிச்சயம் பண்றவன் எம்பெருமான் தான். இதுதான் இதனுடைய தாத்பரியம். பகவத்கீதையில அருளி செய்தார், பகவத்கீதையில என்ன சொல்ற, வேதைஷ்டு சர்வைஹி அகமேவ வேத்யா வேதாந்த கிருத் வேத விதேவ சாகம் அப்படிங்கிற. எல்லா வேதத்தினாலும் அகமேவ வேத்யா நான் தான் நிறைய படிக்கிறேன், வேதாந்த கிருத்து நான் தான், வேத வித்து நான் தான் எம்பெருமான் சொல்றான். சர்வே வேதாக எல்லா வேதங்களும் என்னையே சொல்லுகின்றன அப்படி எல்லாம் சொல்றான். அதனால அந்தந்த இடத்துல ஒரு பரம தாத்பரியம் அப்படின்னு ஒன்று ஒரு சொல்லும், அது வந்து கற்கும் கல்வி தீர்ப்பேனும் யானே என்னும். அந்தந்த இடத்துல தீர்ப்பு சொல்லக்கூடியவன், அந்தந்த இடத்துல அர்த்தத்தை நிச்சயம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான் தான் அப்படின்னு. அதனால்தான் இந்த தீர்மானம் சொல்றதுங்கிறது இருக்குல்லையோ, அது எம்பெருமானுடைய ஒரு அனுகிரகத்தால் தான் வரும். சித்தாந்தம் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் சித்தாந்த நிர்ணயம் பண்றதுனா பெருமானுடைய ஒரு இதனால, மனக்கு மனசுக்கு தோணினபடி பலரும் பல பட்சங்களை சொல்லலாம், இப்படி அர்த்தம் இருக்கலாம் அப்படி அர்த்தம் இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா இவர்கள்லாம் எந்த தைரியத்தில் தீர்மானமா சொல்றான்னா, தீர்ப்பேன் நானே என்னும் அப்படின்னு சொல்ல எம்பெருமான் தீர்க்கிறான், தீர்ப்பு சொல்றான். அந்த அர்த்தத்திலே இவர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காள், கற்கும் கல்வி தீர்ப்பேனும் யானே என்னும் அப்படின்னா. சுவாமி ராமானுஜர் சிவாசக்கர் அதை சொல்றார், அவர்கள்லாம் அந்த அர்த்தம் சொல்றாளே அப்படின்னா
எம்பெருமானுடைய அனுகிரகம் இல்லை, அதனால சொல்லியிருக்கா. கற்கும் கல்வி தீர்ப்பவன் எம்பெருமான், அர்த்தத்தை நிச்சயம் பண்ணக்கூடியவன் வேதாந்தகருக்கு வேத விதே சாகும் ஸ்பெஷமா சொல்லியாச்சு பகவத்கீதையில. அப்புறம் அதை ஒத்துக்கலைன்னா என்ன பண்ண முடியும்? அப்ப எம்பெருமானுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். அதனால எல்லா வித்தைகள் எந்த வித்தியை எடுத்தாலும் அதனுடைய தாற்பயம் என்னங்கிறத நிச்சயம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் மறுபடியும் சுவாமி தேசியன் வேதாந்த ஆச்சாரியன் சொன்னதுக்கெல்லாம் காரணம் அதுதான். சுவாமி தேசியன் வேதாந்த ஆச்சாரியன் சொன்னது ரங்கநாத். வேதாந்த ஆச்சாரியன் வேதாந்தத்தை பிரவர்த்தனம் பண்ணவர் அப்படின்னு அர்த்தம். அது எம்பெருமான் தான், பெருமான் தானே வேதாந்தத்தை பிரவர்த்தனம் பண்ணார் ஆதிகாலத்துல. அப்போ தேசிகனை ஏன் சொன்னார் அப்படின்னா, பிரவர்த்தனம் பண்ற ஆச்சாரியன் மாதிரி அர்த்தம் சொல்ற ஆச்சாரியன் இவர். பெருமாண்டி அவதாரம் தானே, அதனால நான் பிரவர்த்தனம் பண்ண வேதாந்தத்துக்கு இவர் அர்த்தம் சொல்லுவார், இவர் வேதாந்த ஆச்சாரியன். இது பெருமாள் தான் சொல்லணும், பெரியார் சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா அர்த்தத்தை அர்த்தத்தை தீர்மானம் பண்ணுவதும் பெருமாள் தான். யார் யார் என்னென்ன அர்த்தம் வேணும் சொல்லட்டும், தீர்மானம் பண்ண வேண்டியது பெருமாள் தான், அவருக்கு தான் அந்த உரிமை இருக்கு. பெருமாள் தானே முதல்ல பிரவர்த்தனம் பண்ண, அப்ப அவர் தானே அர்த்தத்தை தீர்மானம் பண்ணணும். அவர் சொன்னார் தேசியனை காமிக்கிறார், இவர் அர்த்தத்தை தீர்மானம் பண்ணுவார், இவர் வேதாந்தத்துக்கு இவர் ஆச்சாரியன் யோகத்துக்கெல்லாம் அப்படி காமிச்சு கொடுக்க. அந்த உரிமை பெருமாளுக்கு மாத்திரம்தான் இருக்கு, வேதாந்தத்துக்கு ஆச்சாரியன் ஒருத்தங்கிற காமிக்கக்கூடிய உரிமை. ஏன்னா கற்கும் கல்வி தீர்ப்பவன் அவன் தானே, அப்படிப்பட்டவர் எம்பெருமான் தேசியனை பார்த்து வேதாந்த ஆச்சாரியன் சொன்னாங்கிறது அந்த பெருமை. கற்கும் கல்வி அதனால்தான் தேசியன் கற்கும் கல்வி தீர்ப்பவர் ஆச்சார், அவரு தீர்ப்பு சொல்றார் எல்லா இடத்துலையும் இது இப்படித்தான் அப்படின்னு சொல்றதுக்கு தேசியனாலதான் முடியுது. கற்கும் கல்வி தீர்ப்பேனும் யானே என்னும் கற்கும் கல்வி, அடுத்து நாலாவது கற்கும் கல்வி சாரமும் நாலாயிட்டு, அஞ்சாவது கற்கும் கல்வி சாரமும் யானே என்னும். அந்த கற்கும் கல்வியினுடைய சாரம் அப்படின்னா அதனுடைய பலன் அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்கான். ஏன்னா கல்வியினுடைய சாரம் எம்பெருமான், எல்லாம் எம்பெருமானத்தான் சொல்றது. பலமும் யானே என்னும் ஏன்னு கேட்டா, வேதங்கள் இத்திகாசங்கள் புராணங்கள் என்னென்னவோ எல்லாத்தையும் இருந்தா கூட கர்ஹி பலன்கிறது மோக்ஷ பலன் தான், அதுல எம்பெருமானுக்கு கைங்கரியம் தான். அதனால அகம் நீ சர்வ விஜானம் போக்தாச்ச பிரபு எவிடன்ஸ் சொன்ன மாதிரி நீ எதை வேணா பண்ணிக்கோ, பலன் எங்கிட்டே தான் வருவாங்க. கடைசிய பலனும் பரம பலம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் எம்பெருமான் தான். கற்கும் கல்விச்சாரமும் இதுவும் எம்பெருமான் தான் சொல்ல முடியும், வேற எந்த தேவர்களும் சொல்ல முடியும். கற்கும் கல்விச்சாரமும் யானே என்னும் இப்படியாக இந்த பெண் சொல்லிட்டு இருக்கா. கற்கும் கல்விநாதன் வந்தேரக்கொலோ கல்விநாதன் அப்படின்னு சகல வித்தைகளுக்கும் நாயகனாக இருக்கக்கூடியவன், வேத நாயகன் அப்படின்னு சொல்ற இல்லையா, வேதத்துக்கெல்லாம் நாயகன். அந்த மாதிரி கற்கும் கல்விக்கெல்லாம் எல்லாராலும் அபியசிக்கப்படுகிற வித்தைகளுக்கெல்லாம் நாதனாக இருக்கக்கூடியவன், வித்யா பிரதிபாத்தியனான சர்வேஸ்வரன் கல்வி தலைவன். ஒரு வித்தியினா அதனுடைய நாசம் இருக்க முடியும். அவன் வந்து இவள ஆவேசம் பண்ணினானோ அப்படின்னு தாயார் சொல்ற. கற்கும் கல்வியிற்கு இவையன் சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு எப்படி சொல்லுகிறேன், நீங்களாம் கற்கும் கல்வியே, கற்கும் கல்வியை தான் நீங்க இப்பதான் படிச்சுட்டு இருக்கோங்கோ, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோங்கோ, உங்களுக்கு ஒன்றும் புரியாது. இந்த விஷயங்கள் இருக்க இவர் சொல்ற விஷயங்கள் இருக்கேன், இதெல்லாம் யாருக்கு புரியும் அப்படின்னா கற்ற கல்வி உடையவர்கள். ஏற்கனவே கல்வியெல்லாம் கற்று முடிச்சு இருக்கவாளுக்கு எம்பெருமானுடைய சுபாவத்தை பத்தி தெரிஞ்சவாளுக்கு நான் இதை சொன்னா புரியும். ஆனால் இப்பொழுது கற்றறிய வேண்டும்படி இதப்பூர்வம் பகவத் சுவாவங்கள் ஒன்றும் அறியாத உங்களுக்கு என்னவாக சொல்லக்கடவேன், சொன்னால்தான் உங்களுக்கு தெரியுமோ அப்படின்னு சாஸ்திர சுவாமி சொல்ற. நான் உங்களுக்கு என்னவாக சொல்லுவேன், இதுக்கு முன்னாடி பகவத் சுபாவத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா, அகங்கிரகத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா, பகவானே அந்தரியாமையா இருக்காங்கிறத பத்தி தெரியுமா, பகவானே சர்வவித்யா பிரவர்த்தகன்கிறது தெரியுமா? தெரிஞ்சாதானே இவ சொல்றது தெரியும், நானே சர்வ வித்தியைகளையும் உண்டாக்கினவள், நானே சர்வ வித்தியைகளுக்கும் சாரமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு இவ சொல்றா. முதல்ல இவ சொல்றது புரியணும்னா பகவான் சொல்றது புரியணும் இல்லையோ, பகவான் வந்து நானே சகல வித்தியைகளுக்கும் சாரணும் அப்படி இருக்கிறது அது புரியணும் இல்லையா, அது புரிஞ்சாதானே இவ சொல்றது புரியும். அதுவே தெரியாது உங்களுக்கு கற்கும் கல்வி
நீங்க இப்பதான் படிச்சுட்டு இருக்கோங்க, படிச்சு முடிஞ்சவா கிடையாது. உங்களுக்கு நான் எப்படி சொல்ல முடியும்? கற்கும் கல்வி ஏற்கி இவையன் சொல்லுகேன், கற்கும் கல்வி என் மகள் காண்கின்றவே. என் மகள் இருக்காளே, அவர் கற்கும் கல்வி என் மகள், அவளும் படிச்சுட்டு இருக்கா. கற்கும் கல்வின்னா அவ கற்கும் கல்வியை உடையவள், அதாவது படித்துக் கொண்டிருக்கிற, அவளும் படித்து முடிச்சவ கிடையாது. இதப்புறம் அபியசிக்க வேண்டும் வித்தைகளை உடையவள், லௌகிக வைதிகர்கள் எல்லாம் இதப்புறம் அறிய வேண்டும்படி பால்ய தசாபண்ணையான என்றபடி என் மகள் என்னுடைய பெண்ணானவள். இனிமேல் அபியசிக்க வேண்டியது மே தெரிஞ்சுக்கணும் கற்கும் கல்வி எவ்வளவு. அதாவது சின்ன சின்ன வயசு பருவத்தில் இருக்கக்கூடியவள் பிள்ளை நடத்தி சேர்த்து அழகா சொல்றார். அதாவது இந்த தாயாரான இப்ப சொல்லிட்டு இருக்கார், உங்களுக்கு என் மகளுடைய நிலையை எப்படி சொல்லுவேன் அப்படின்னு தாயார் சொல்றார். ஏன் உங்களுக்கு என் மகளுடைய நிலையெல்லாம் உங்களுக்குன்னு சொல்லும்போது நீங்க கற்கும் கல்வியில், என் மகள்னா இவளும் கற்கும் கல்வியாள், என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நீங்க இப்பதான் படிச்சுட்டு இருக்கோங்க, உங்களுக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. என் மகள்னா இவையிலும் இப்பதான் அறிய தொடங்கி இருக்கா. பிள்ளாங்காய்கர் அறிவில்லாத உங்களுக்கு அறிய தொடங்கும் பருவத்தை உடைய இவள் அனுசந்திக்கிறவற்றை சொல்ல விரகுண்டோம் என்கிறாள். நீங்கள் அறிவில்லாதவர்கள் எல்லாம் இல்லையதான் பகவத் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் இவளுடைய அனுபவங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா இவள் என்னன்னு கேட்டானா, கற்கும் கல்வி இவ படிச்சுட்டு இருக்காவோ. ஏன்னா இப்ப பகவானுடைய விஷயத்துல அறிய தொடங்கும் பருவம், ஆனா பகவானை புரிஞ்சிக்கிற வயசு பால்ய திசையும் போட்டுக்க. பால்ய திசைன்னா என்னன்னு கேட்டா கிரகண தாரண போட்டுக்கும் பாலா, யார் நல்லா படிக்கக்கூடிய நிலையில இருக்கானோ அவன் பாலன்னு இருக்கும். சொன்னா புரியும், புரிஞ்சதுன்னா நினைவுல இருக்கும். இந்த பால்ய திசையில்தான் படிக்கணும். கற்கும் கல்வி அப்படிங்கிற ஒரு நிலை ஒண்ணு கொள்ளும், படிக்கக்கூடிய நிலையில் நல்லா 60-70 வயசுக்கு மேல உட்காந்து படிச்சோம்னு வச்சுக்கோங்க, சொல்றதும் புரியாது, புரிஞ்சாலும் நினைவுல இருக்காது. இந்த படிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஒரு பால்ய நிலை, வேடிக்கை சொல்ல அவளா கிரகண தாரணப்பட்டு அப்படின்னு சொல்லலாம். என் மகள் படிக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறார், வித்யாபியாசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலையிலே இருக்க அவள் இந்த மாதிரி பேசுறா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்னு கேட்டா, இனிமேதான் என்ன படிக்கவே ஆரம்பிக்கணும், பகவத் விஷயத்துல புதுசு, நீங்க இன்னும் நீங்க படிச்சு மெதுவா புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்படிப்பட்ட என் மகளுடைய நிலையை நான் என்ன வந்து எடுத்து சொல்வேன், இப்படி சொல்லி புரிய வைப்பேன். எம்பெருமான் தான் வந்துட்டானோ, இவர்கிட்ட ஆவேசம் பண்ணிட்டானோ, இவள் இப்படி எல்லாம் பேசி கொண்டிருக்கிறாளே என்பதாக தாயார் அகற்றுகிற பாசம். கற்கும் கல்வி என் மகள் காண்கின்றவே. இந்த கற்கும் கல்விங்கிறது ரெண்டு பேருக்கு ரெண்டு அர்த்தத்துல சொல்ற, கற்கும் கல்வி என் மகள் அப்படின்னா கற்கும் கல்வியை உடைய என் மகள் அப்படின்னு அர்த்தம், படித்துக் கொண்டிருக்கிற என் மகள் அப்படின்னு அர்த்தம். கற்கும் கல்வி ஈர்த்தி இவையன் சொல்லுகேன் அப்படின்னு சொல்லிட்டு, படிக்க வேண்டிய கல்வி இருக்கேன் இன்னும் உங்களுக்கு, உங்களுக்கு எப்படி சொல்லுகிறேன்னா ஒன்றும் தெரியாதவர்கள் நீங்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னார். அதெல்லாம் பிள்ளை அந்த வியாக்கியானத்திலே தெளிவாக பார்ப்போம். அறிவில்லாத உங்களுக்கு அறிய தொடங்கும் இவள் அப்படின்னு ஆரம்பிக்கிற எப்படி சொல்ற, இப்ப யோகி அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், யோகின்னு ஒரு பதம் இருக்கு. இதை என்ன சொல்றான்னு கேட்டா, யோகிகள்னு ரெண்டு விதமா சாஸ்திரங்களை சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் நல்லா யோகம் கை வந்தவர், இன்னொருத்தர் யோகம் ஆரம்பித்தவர், ரெண்டு பேருமே யோகி தான். யோகம் கை வந்தவரும் யோகி தான், யோகத்தை ஆரம்பித்தவரும் யோகி தான். ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. யோகம் கை வந்தவர் என்னன்னா அவர் தரிசன சமானாக்கார நிலையில எம்பெருமானை பார்க்கக்கூடிய நிலையில் ஆப்பார். யோகத்தை ஆரம்பித்தவர் அப்படின்னா இப்பதான் ஆரம்பிச்சிருக்க. இப்ப யோகஸ்து தப்ரோக்தா அப்படின்னு ஆரம்பிச்சு, யோகி ரெண்டு விதம், யுக்த இஞ்சான பேதத்தாக சக்கர சாஸ்திரத்தோம், யுக்தன்னும் இஞ்சாரனும் இதை நம்ம சாஸ்திரத்தையும் ஒத்துன்றதா. அந்த மாதிரி ரெண்டு உண்டு இல்லை, எதுவானாலுமே ரெண்டு உண்டு. வையாக்கரணன் சொல்றான், வையாக்கரணன் தான் என்ன அர்த்தம்னு கேட்டானா, வியாக்கரணத்தை படிக்க ஆரம்பிக்கிறோம் வையாக்கரணன், வியாக்கரணத்தை படிச்சுட்டு அது உபதேசம் சொல்லி கொடுக்கணும் கழிவு குரு, அவரும் வையாக்கரணன். வியாக்கரணம் படிக்கிறவருக்கும் வையாக்கரணன் பெயர், வியாக்கரணம் சொல்லி கொடுக்குற மகாஜானியர் சொல்லி அவருக்கும் வையாக்கரணன் பெயர், ரெண்டு பேருக்கும். அது மாதிரி யோகி அப்படின்னு சொல்ற மாதிரி, வையாக்கரணர் அப்படின்னு சொல்ற மாதிரி, கற்கும் கல்வி அப்படின்னா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன ரெண்டு அர்த்தம் வச்சிருக்காருன்னா,
படிக்க ஆரம்பிச்சு ஒருத்தர் இருக்கார், இன்னொருத்தி படிச்சு முடிச்சவர்கள் படிக்க வேண்டியவர்கள் அர்த்தத்தை வருது இல்லை. நீங்கள்லாம் படிக்க வேண்டியவர்கள், இன்னும் கற்க வேண்டிய கல்வியை உடையவர்கள், படித்து முடிச்சுட்டவர்கள் கிடையாதுன்னு பொதுவாக வச்சுக்கணும். ரெண்டு பேரும் படித்து முடிச்சவா கிடையாது, கற்ற கல்விங்கிறது கிடையாது. அடுத்த பாசுரம், காண்கின்ற நிலமெல்லாம் யானே என்னும், காண்கின்ற விசும்பெல்லாம் யானே என்னும், காண்கின்றவின் தீயெல்லாம் யானே என்னும், காண்கின்ற இக்காற்றெல்லாம் யானே என்னும், காண்கின்ற கடலெல்லாம் யானே என்னும், காண்கின்ற கடல் வண்ண நேரக்குலோ, காண்கின்ற உலகத்தீர்க்கு என் சொல்லுகேன், காண்கின்ற என் காரிகை செய்கின்றவே. முழுமையாக எல்லாராலும் காணப்பட முடியாமல் இருக்கக்கூடிய இந்த பூமியெல்லாம் நானே என்று சொல்லுகிறாள். அதுபோல இந்த ஆகாசமெல்லாம் நானே என்று சொல்லுகிறாள், இந்த தீயெல்லாம் நானே என்று சொல்லுகிறாள், இந்த காற்றெல்லாம் நானே என்று சொல்லுகிறாள், இந்த கடல் எல்லாம் நானே என்று சொல்லுகிறாள், இவை பஞ்சபூதங்களாக இருப்பவன் நானே என்று என் மகள் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். எல்லாராலும் காணப்பட முடியாமல் இருக்கக்கூடிய கடல் வண்ணன் எம்பெருமான் இவனிடம் வந்து ஆவேசித்தானோ என்னவோ, நான் உங்களுக்கு எப்படி சொல்லுவேன், என் மகள் பலவற்றை பலவிதமாக பார்க்கிறாள், அவளுடைய நிலையை நான் உங்களுக்கு எப்படி சொல்லுவது, ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் எல்லாவற்றையும் என் மகளுடைய நிலைமை எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன் என்பதாக. இங்க அஞ்சு வரியில பஞ்சபூதங்களும் நானே சொல்றான், பூமி, நீர், தீ, காற்று, ஆகாசம், பஞ்சபூதங்களையும் பெருமான் படைச்சான், அந்தர்யாமியா இருக்கான், அதனால அந்தந்த பூதமாவே இருக்கான். அதே அஞ்சுலையும் சொல்றான், அதான் இவர் சொல்லும்போது பிள்ளான் சொல்லும்போது அபரிச்சேத்தியமான பிருத்திவியாதி பூத பஞ்சகமும் நான் எட்ட வழக்கு என்னான் என்றால், பஞ்சபூதங்கள் எடுக்கிறார்கள் எங்கே, காண்கின்ற நிலம், காண்கின்ற விசும்பு விசும்புன காண்கின்ற விசும்புன ஆகாசம், காண்கின்ற வெந்தின அக்னி, காண்கின்ற காற்று, காண்கின்ற கடல், அஞ்சு எடுத்து எல்லாம் நான் தான் சொல்றேன். பஞ்சபூதங்களும் எம்பெருமான் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, பஞ்சபூதங்களும் எம்பெருமான் இட்ட வழக்குன்னு அர்த்தம். ஏன்னா அவன் தானே நியமனம் பண்றான், அந்த பிரவேசிய உள்ளுக்குள்ள போய் நியமனம் அந்தந்த வஸ்துக்குள்ளுக்குள்ள. அதனாலே எல்லா மாதிரியும் எம்பெருமான் தான் இருக்கான், அதனால தாராளமா சொல்லலாம். அதுல காண்கின்ற நிலம் எல்லாம் இருக்கு, எல்லாத்துலயும் காண்கின்றன்னு ஒரு படம் இருக்கு, காண்கின்றன பார்க்கின்றன்னு நம்ம பார்க்கிறோம், பார்க்கிற நிலம் இல்லாம எதுக்கு சொல்றாருன்னா பார்த்து கொண்டே இருக்கிறோம்னு அர்த்தம். அழகா அர்த்தம் சொல்ற, அபரிச்சேத்தியமான அளவில்லாதன்னு அர்த்தம் காண்கின்றங்கிறதுக்கு. காண்கின்றனா அளவில்லாதன்னு ஃபுல்லா வியாக்கியானம் பண்ணிருக்க, அது எப்படி அர்த்தம் கிடைக்கும், காண்கின்றனா அளவில்லாதன்னு எப்படி அர்த்தம் கிடைக்கும்னா, ஆகாசம் சாதிக்கிறார், காண்கின்ற காணப்படாதிருக்கிறார், காணப்புக்காற்று கண்டு முடியாததான அபரிச்சேத்தியமான பார்க்கொண்டே இருக்கான் அப்படின்னா பார்க்க முடியலன்னு அர்த்தம். அதாவது எந்த வஸ்துவுமே நாம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, பார்த்து முடிச்சது எவ்வளவு தான் போக வேண்டியது, கொஞ்சமே பார்ப்போம் அப்புறம் போயிடும், என்ன எதை பார்த்து முடிச்சது பார்க்கறதுக்கு என்ன இருக்கு, அவ்வளவுதானே அப்படின்னு போயிடுவோம். ஆனா எத்தனை தடவை பார்த்தாலும் முடியாதபடி, அத்தனை அலுப்பு தட்டாதபடி, அத்தனை விஷயம் இருக்கு அப்படின்னா அது அந்த பஞ்சபூதங்கள்ல இருக்கும், ஆச்சரியமா இருக்கு. பிருத்தி எப்படி இருக்கு, தேஜஸ் எப்படி இருக்கு, இது ஒன்னொன்னு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். அதனால எல்லாரும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், அதனால காண்கின்ற நிலம், எல்லாராலும் பார்க்கப்படும் நிலம் அப்படின்னா பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியலன்னா அபரிச்சேத்தியமா அளவில்லாம இருக்கு அப்படின்னால எத்தனை பார்த்தாலும் முடியாது, இன்னும் இன்னும் பார்த்து இருக்கணும்னு இருக்கும். அதனால எல்லாமே பஞ்சபூதங்களும் காண்கின்றன்னு போடுற, அபரிச்சேத்தியமான எல்லாருக்கும் அர்த்தம் அஞ்சலி வச்சுக்கணும். காண்கின்ற நிறமெல்லாம் யானே என்னும், காண்கின்ற விசும்பெல்லாம் யானே என்னும், காண்கின்ற வெண் தீ எல்லாம் யானே என்னும்,
காண்கின்ற இக்காற்றெல்லாம் யானே என்னும், காண்கின்ற கடல் எல்லாம் யானே என்னும். கடல் பொதுவா ஜலத்தகம் பஞ்சபூதங்களும். அதுக்கப்புறம் காண்கின்ற கடல் வண்ண நேரக்கொலோ, காண்கின்ற கடல் வண்ணனான எம்பெருமான் இருக்கானே அவன் ஆவேசம் செய்தானோ அப்படின்னு. இங்கேயும் காண்கின்ற அப்படின்னா கண்டு முடியாதவனான சதா தர்சனியனான எப்பவுமே காண காண காண்கின்ற பார்க்கப்படுகிறேன் எம்பெருமான். கடல் வண்ண பார்த்து முடிஞ்சதில்லை, நான் நேற்று பார்த்தேன் அம்மா அதோடு முடிஞ்சு போச்சு அப்படி கிடையாது. என்னைக்கும் பார்க்கப்பட வேண்டியவனா இருக்கான், திருப்பி திருப்பி சேவிக்கனா சேவிச்சுட்டே இருக்கான். அப்படி காண்கின்ற கடல் வண்ணன், அப்படி எல்லாராலும் பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய கடல் வண்ணனான எம்பெருமான் ஏறக்கொலோ வந்து ஆவேசம் செய்தானோ. காண்கின்ற உலகத்திற்கு என் சொல்லுகேன், காண்கின்ற என் காரிகை செய்கின்றவே, காண்கின்ற உலகத்திற்கு என் சொல்லுகேன், பார்க்கின்ற உலகத்துக்கு நீங்க தான் பார்த்துட்டு இருக்கங்களே, நான் உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு? நேர பார்க்கிறவாளுக்கு நம்ம புதுதாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, பார்க்காதவளா இருந்தா சொல்லலாம் இது இது இப்படி நடந்ததுன்னு. ஆனா நீங்க தான் நேரையே பார்த்துட்டு இருக்கங்களே இவன் என்ன சொல்றாங்கிறதெல்லாம். அதனால காண்கின்ற உலகத்தி இருக்கு ஏன் சொல்லுகிறேன், பார்த்துட்டு இருக்காள் போய் நான் என்ன இருக்கு சொல்றதுக்கு. காண்கின்ற என் காரிகை செய்கின்றவே, என்னுடைய மகள் இருக்காள் காண்கின்ற, அவளும் பார்த்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அவளும் இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் காண்கின்ற என் காரிகை, நமக்கு தெரியாத பாகவத பாவங்கள் எல்லாம் தான் காணானிருக்கிற என்னுடைய பெண், அவதான் உண்மையில காண்கின்ற பெண்ணா, நமக்கெல்லாம் தெரியாது கூட அவ பார்த்துட்டு இருக்கா. பகவத் விஷயத்திலே பல பேருக்கு தெரியாத விஷயத்தை அவள், பல பேர் காணாத விஷயத்தை அவள் கண்டு இருக்கா, பல பேர் பார்க்காத விஷயத்தை அவள் பார்த்து இருக்கா. இந்த அளவு அனுபவம் உள்ளவள், அதனால தான் இந்த பேச்சு பேசுறேன். அதனால காண்கின்ற என் காரிக்கையை செய்வதை நான் காண்கின்ற உலகத்தீர்த்து என் சொல்லுகிறேன், நான் என்னன்னு சொல்வேன் அவளுக்கு, என் மகள் இப்படி எல்லாம் சொல்வதை நான் அவளுக்கு என்னன்னு சொல்வேன் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். காண்கின்ற என் காரிக்கை, காரிக்கைன்னா பெண், செய்கின்றவே செய்கின்றதெல்லாம் நான் என்னென்று சொல்லுவேன் என்றாம் சொல்லும் போது, அபரிச்சேத்தியமான பூத பஞ்சகமும் நான் நீட்ட வழக்கு என்னான் என்றால், கடல் போலே எப்போதும் தர்சனியனான பெருநிறத்தை உடையவன் வந்து ஏறினானோ, நமக்கு தெரியாத நிலத்திலே புக்கு அவகாஹித்து என் மகள் பண்ணுகிற தேசிதங்கள் நீங்கள் காண்கிறவடைக்கு மேற்பட என்னால் சொல்லலாவதில்லை என்கிறார். நீங்க தான் பார்த்து இருக்கீங்களே, இதுக்கு மாதிரி நான் என்ன இருக்க சொல்றது என்பதாக சொல்லுகிறார் என்று தாற்பயம் சாதிக்கிறார். இதுல இப்படியாக எம்பெருமானை நாம் அனுபவிக்க வேண்டும் என்போது, நாம் தேசியம் சாதிக்கும் போது, பிரபு அனிஷம் அகம் புத்தி புத்தியாக, நான் என்பதாக எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று ஆழ்வார் காண்பிக்கிறாராம். அது அப்படி அனுபவித்தவராம் ஆழ்வார். அந்த அனுபவ பிரகாரத்தை சொல்லும் போது தாற்பயம் ரத்னாவளியில சஸ்திரத்வாப்தீகி ஜகத்யாக சகலவிதகலா வர்த்தகத்வேன பூதாந்தர்யாமித்வேன கிருத்யுத்தரண பரதையா பூபராபாகிருத்தேச்ச சைலேந்திரோத்தாரணாத்தீஹி சஜனஹிததயா பிரம்மருத்ரேந்திர பாவாத் துஷ்கர்மோன்மூலனாத்தீஹி பிரபு அனிஷம் அகம் புத்தி போத்யா அன்பபாவியும் சாதிக்கிற. முதல் ஸ்லோகத்திலே சிரஷ்டித்வாத்தீஹி ஜகத்யாக, உலகத்தை படைத்தல், உலகத்தை ரட்சித்தல் முதலானவற்றால் அர்த்தம். அதனால கடல் ஞானம் செய்தேனும் யானையிலும் தான் முதல்ல இருக்கு, படைத்ததுதான் முதல்ல இருக்கு, அதனால அதை முதல்ல சொல்றேன். ரெண்டாவது ஸ்லோகம் சகலவித கலா வர்த்தகத்துவேன, எல்லா விதமான கலைகள் கற்கும் கல்வி அந்த எல்லா கலையும் வர்த்தகத்துவேன, எல்லாம் எம்பெருமானுக்கு அதீனம் அப்படின்னா, அதை உண்டாக்குறதோ அதனுடைய சாரமாக இருக்கிறதோ அதன் பலனை கொடுப்பதோ எல்லாம் எம்பெருமான் தான். அதனாலதான் சகல சகல கலா சகலவித கலா வர்த்தகத்தேன போட்டார், எல்லா கலையும் இருக்குன்னா எம்பெருமான் தான் காரணம் அப்படின்னு அந்த பாசுரத்திலே சொன்னார். மூன்றாவது பாசுரம் பூதாந்தர்யாமித்வேன, சகல பூதங்களுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறதுனால அது தெரியுது. அடுத்தது கிருத்யோத்தரண பரதயா அப்படிங்கிறது அடுத்த பாட்டினுடைய தாற்பயம்.
அதை நாம் பின்னாடி பார்க்கலாம். ஆழ்வார் என்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.